உலகெங்கும் பிறந்து வாழக்கூடிய மினி உறவுகள் அனைவருக்கும் பாரதியின் அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒருமுறை சொல்லிக் கொள்ளலாம். இது அரசியல் தடம் நிகழ்ச்சி. என்றும் அரசியல் தடம் நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்த பல விடயங்கள் உங்களுக்காக உங்களை மட்டுமே நோக்கி விளம்பர காத்திருக்கிறது. வாங்க நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம். இன்றைய அரசியல் தடம் நிகழ்ச்சியில் முதல் பகுதியில் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயம் இது. அணுகுண்டு சோதனைக்கு அவசரமும் அவசியமும் ஏற்பட்டுள்ளதா? கடந்த வாரம் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் அப்படின்னு கூட சொல்லலாம், உங்களுக்கு தெரியும். அதாவது வடகொரியா ஹைட்ரஜன் வெடிகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தது உங்களுக்கு தெரியும். ஆக ஹைட்ரஜன் வெடிகுண்டு சோதனையா அல்லது அணுகுண்டு சோதனையா அப்படின்னு சொல்லி அண்டை நாடுகள் சர்ச்சை ஏற்படுத்த இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் பாருங்கள், வடகொரியா கடந்த 2006, 2009 மற்றும் 2013 ஆண்டு அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருந்தது. இந்த வரிசையில் வெற்றிகரமாக முதல் ஹைட்ரஜன் வெடிகுண்டு சோதனையை கூட நடத்தி இருக்கிறது வடகொரியா அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். இந்த தருணத்தில் அதாவது 4வது முறையாக இந்த அணுகுண்டு சோதனையை நடத்தி இருக்கிறது. இதில் நாங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 1945 ஹிரோஷிமாவில் வெடித்த அணுகுண்டு விடவும் 100 மடங்கு அதிக ஆற்றல் கொண்டதுதான் இது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆக சோதனை நடந்த இடத்தை சுற்றி ரிக்டர் அளவுகோலில் 5.1 அளவுக்கு நில அதிர்வு கூட உணரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், உலக மக்கள் தொகையில் ஏறத்தாழ 30% பேர் உணவுக்காக அன்றாடம் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு அணுகுண்டு சோதனைக்கு அப்படி என்ன ஒரு அவசரம் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது, வெற்றிகரமாக இந்த ஹைட்ரஜன் வெடிகுண்டை சோதனை செய்ததன் மூலம் அது நவீன சக்தி கொண்ட நாடுகளின் வரிசையில் வடகொரியாவும் இடம் பிடித்திருக்கிறது அப்படின்னு கூட சொன்னாலும் கூட, யுரேனியம் பிளுட்டோனியத்தால் உருவாக்கப்படக்கூடிய இந்த வெடிகுண்டுகளை விட பல மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது இந்த ஹைட்ரஜன் வெடிகுண்டு அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த தருணத்தில் ஆழ பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து பாருங்கள், கடந்த மாதம் வடகொரியாவின் பியாங்காங்கில் இருக்கக்கூடிய சோதனை மையத்தை ஆய்வு செய்த அந்த நாட்டு தலைவர் கிம் ஜாங் உன் வடகொரியா ஹைட்ரஜன் வெடிகுண்டை ஏற்கனவே உருவாக்கிவிட்டது அப்படின்ற ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார். இதுல பாருங்க, அவருடைய பிறந்த நாளுக்கு 2 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த வெடிகுண்டு வெடித்திருக்கிறது, அதாவது சோதனையை நடத்தி இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த தருணத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளலாம். அணுகுண்டு சோதனைக்கு அவசரமும் அவசியமும் ஏற்பட்டுள்ளதா? அரசியல் தடம் நிகழ்ச்சி. இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம், அணுகுண்டு சோதனைக்கு அவசரமும் அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிவிடலாம். அமெரிக்கா ஜப்பானுக்கு இடையே நடந்த போரின் போது ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களின் மீது அணுகுண்டு வீசப்பட்டது இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த தருணத்தில் இந்த போர் நடந்து பல ஆண்டுகள் ஆகியும் கூட அணுகுண்டு தாக்குதலின் பாதிப்பு பல வகைகளில் இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் அணுகுண்டை விட பன்மடங்கு பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஹைட்ரஜன் குண்டை வடகொரியா வந்து சோதிச்சிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில், அணுவை பிளக்கிறதுனால வெளிவரும் ஆற்றல் நிகழ்வே அணுகுண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் குண்டு வெடிப்பு அணு இணைப்பு நிகழ்வாகவும் காணப்படுகிறது அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லலாம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மிரட்டி மிரட்டித்தான் பணிய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை தான் வடகொரியா கடைபிடிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் ஒரு சில விடயங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். மிரட்டி மிரட்டி பிறரை பணிய வைக்க முடியும் என்ற ஒரு கோட்பாட்டை தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது வடகொரியா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது.
இது குறிப்பிடம் இருந்தாலும் கூட அப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுபட்ட சோவியத் யூனியனுடைய உதவியாளர் ஜப்பானிடம் இருந்து பிரிந்த சில ஆண்டுகள்ல வந்து வடகொரியாவும் பொருளாதாரம் வந்து அபரிதமான ஒரு வளர்ச்சியை அடைந்திருந்தது அப்படின்னு கூட நாங்கள் குறிப்பிட சொல்லலாம். தொடர்ந்து பாருங்கள், இந்த உலக நாடுகள் அனைத்துமே முன்மாதிரியாக கொள்ளத்தக்க அளவுக்கு முன்னேறிய இருக்கக்கூடிய ஒரு நாடு என்றால் மிக இல்லை. ஆனால் ஏன் இந்த அணுகுண்டை கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த ஒரு கேள்வி எழுத்தான் செய்யும் இல்லையா? இதுல பாருங்க, அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் விதிக்கக்கூடிய விலையில வந்து நிச்சயமாக மாட்டிக்கொண்டால் என்ன நேரம் அப்படின்றதுக்கு வந்து இது சரியான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி பல சாரரின் கருத்தாக இருக்கு. ஆனால் தானே சொந்தமாக ஹைட்ரஜன் குண்டு சோதனை நடத்துகிற அளவுக்கு வடகொரியாவுக்கு திறன் இல்லை அப்படின்னு சொல்லியும் ஒரு கூற்று இருக்கிறது. ஆக வெளியில இருந்து யாராவது உதவி செய்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து பரவலாக முன்வைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட சொல்லலாம். தொடர்ந்து பாருங்கள், அமெரிக்காவுக்கு எதிராக தன்னுடைய ஆயுத பலத்தை கூட்டிக் கொண்டு வருவதாக வடகொரியா வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. ஆகவே அவர்கள் உதவி இருக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க வந்து கோடிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இருந்தும் பாருங்கள், ரஷ்யாவின் தற்போதைய நிலையோ சொல்லிக் கொள்ளும் படியாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அடுத்த கட்டமாக அப்போது யார் உதவி செய்திருப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பல விதமாக எழுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் உண்மையிலுமே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ளே நடக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாத ஒரு விடயமாகத்தான் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து தெரியும். இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சில கொள்கைகளிலிருந்து கொஞ்சம் கூட மாறாது செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி எழுந்திருந்தாலும் கூட சீனாவை போல வடகொரியாவும் இரும்பு கோட்டை கதவுகளுக்குள் தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொண்டது அப்படின்னு சொல்லி பல சாரரின் கருத்துக்களாக காணப்படுகிறது. அடுத்ததாக பாருங்கள், தன்னுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருந்த சோவியத் யூனியன் சிதறுண்ட போதே வடகொரியா விழித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சிறிது சிறிதாக தன்னுடைய நிதி நிலைமை சுருங்கி கொண்டே வந்தபோதாவது சுதாகரித்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் பல கருத்துக்கள் எழுந்திருக்கிறது. ஆனால் எந்தெந்த வகையில மனித குலத்துக்கு நன்மை செய்யலாம், மாறாக எந்தெந்த விதத்துல தீமை செய்யலாம் அப்படின்றத வந்து ஒரு லிஸ்ட் போட்டு தயார் செய்யறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு வெறி யாருக்கு எதிராக இப்படிப்பட்ட நோக்கத்துக்காக வந்திருக்கிறது தான் அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த அணுகுண்டு சோதனைக்கு பல உலக நாடுகளும் தங்களுடைய அச்சங்களை வெளியிட்டிருக்கின்றன என்ற விடயத்தையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். வடகொரியாவின் இந்த நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் வடகொரியாவின் செயல்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவு அளிக்கக்கூடிய சீனாவும் இந்த முறை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஆக அதன் மீது பொருளாதார தடைக்கும் தடை விதிக்கிறதுக்கும் சீனா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதில் இன்னொரு கேள்வி எழுந்திருக்கிறது. மறைமுகமாகத்தான் சீனா வந்து ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரவலாக சொல்லக்கூடிய கருத்து சீனாவின் உதவிக்கிறம் அங்கே நீண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, இல்ல சீனா வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறதுனால ஆதரவு கரம் நீட்டவில்லை அப்படின்ற ஒரு குறிப்பும் சொல்லப்படுகிறது. ஆனால் எது எப்படியோ உண்மையிலுமே எந்த ஒரு நாட்டினுடைய உதவிக்கரம் இல்லாமல் வடகொரியாவால் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க இயலாது என்பதுதான் நிதர்சனம் என்று பல அரசியல் அவதானிகள் தங்களுடைய ஆழப்பெரிய விசனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அணுகுண்டு சோதனைக்கு அவசரமும் அவசியமும் ஏற்பட்டுள்ளதா? வடகொரியாவின் அறிவிப்பு உலக அரங்கை பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சி அலைகளை கவலை ரேகைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் சொல்ல வேணும். தொடர்ந்து பாருங்கள், வடகொரியா ஹைட்ரஜன் வெடிகுண்டு சோதனை நடத்தி இருக்கிறது வந்து ஜப்பானுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல் அது மட்டும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு சொல்லி ஜப்பானின் கருத்தாக இருக்கிறது. ஜப்பான் பிரதமர் கூட இந்த கருத்தை வந்து வெளியிட்டிருந்தார். கடுமையாக கண்டிக்கிறது ஜப்பான் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இது ஒரு பதம் இருந்தாலும் கூட அணு ஆயுத பரவலை தடுக்கிறதுக்கு மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச நடவடிக்கைகளுக்கு எதிராக விடுக்கப்பட்ட சவால்கள் அப்படின்னு சொல்லியும் இதை வந்து நிச்சயமாக ஐநா கருத்து
கிணத்துல கொல்ல வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து அவர் வைத்திருந்தார். இது எல்லாத்தையுமே தாண்டி அடுத்த கட்டமாக பாருங்கள், வடகொரியாவின் இந்த சோதனைக்கு அந்த பிராந்தியத்தின் அமைதியை குலைக்கக்கூடிய, அதாவது குலைக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் தன்னுடைய பங்குக்கு கண்டனத்தை தெரிவித்திருந்தது. இது பற்றி தொடர்பாளர், அதாவது செய்தி தொடர்பாளர் கூட தன்னுடைய கருத்தை வந்து வெளியிட்டிருந்தார். வடகொரியா மீண்டும் சர்வதேச சமுதாய கடமையை வந்து மீறி இறக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை கூட வெளியிட்டிருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எதிர்பார்த்தபடியே தென்கொரியாவும் ஜப்பானும் தங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதைத்தான் வடகொரியா எதிர்பார்த்துதான் என்றொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆக அமெரிக்கா உடனடியாக கண்டனம் தெரிவித்திருந்தாலும் கூட வடகொரியாவின் சோதனை எந்த அளவுக்கு வெற்றி பெற்றது என்பதை ஆராய்ந்து வருவதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறது என்றொரு விடயத்தை நாங்கள் இந்த தருணத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளலாம். இப்போது பாருங்கள், வடகொரியா மீதான பொருளாதார தடைகள் மேலும் இறுகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. வடகொரியாவும் இதற்கு பதிலாக வீரபசனம் பேசும் அப்படின்னு சொல்லியும் பரப்பிலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தென்கொரியா இடையிலான உறவு மேலும் விரிசல் அடையலாம் என்றும் எதிர்வு கூறப்படுகிறது. சரி, இது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், தொடர்ந்து பாருங்கள். கொரியாவில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் ஒரு விதத்தில் வந்து நிச்சயமாக அண்டை நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினியாக இது அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் நாங்கள் மிகவும் கோடிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், சகோதர யுத்தம் எந்த அளவுக்கு வெளி சக்திகளின் அகோர பசைக்கு தீனி போடும் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொரியாவை பார்த்து தான் கற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி பல அரசியல் அவதானிகள் தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக அளவில்லா ஆயுத பெருக்கம் பிரச்சனைகளுக்கு தீர்வு நிச்சயமாக இது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கூற்று இருந்தாலும் கூட, இப்போது பாருங்கள், இந்தியாவையும் சரி அல்லது பாகிஸ்தானையும் மாறி மாறி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அணுகுண்டு சோதனை நடத்தி காட்டியதில் வந்து இந்த உறவுகள் வந்து மேம்பட்டனவா அல்லது சீர்குலைந்தனவா, இப்படி பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு நிலை இருந்தது. சரி, ஓகே, நாங்கள் இப்போ அங்கே போகையில் வடகொரியாவை பற்றியே பேசலாம். சரி, ஆனால் எது அப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வடகொரியா இன்னைக்கு வடகொரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணம் அணுகுண்டை பற்றி இருந்தது அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இதே ஒரு முயற்சியில் வேறு நாடு இறங்காது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கிறது. ஆக பாருங்கள், வடகிழக்கு ஆசியாவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய போர் மேகங்கள் ஆதிக்க நாடுகளில் ஆசியோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆசியாவின் பிற பகுதிகளுக்கு நிச்சயமாக பரவாது அப்படின்ற சொல்றதுக்கு எவ்வளவு தூரம் நிச்சயமாக நாங்கள் சொல்ல முடியும்? இது நிச்சயமாக இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தருணத்தில் மற்ற நாடுகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வெறுமனே கண்டனங்களை மட்டும் தெரிவித்தால் போதுமானதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கிறது. இதற்கு கண்டனங்கள் மட்டும் போதுமா அப்படின்றத நம்ம தான் சிந்திச்சு பார்க்க வேணும். சரி, தொடர்ந்து பாருங்கள். பதற்றத்தை தணிக்கிறதுல வந்து சமாதானத்தை கொண்டு வருவதிலையும் வந்து இந்தியா தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லியும் பல சாரா தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவுடன் நல்லுறவை விரும்புகிற உலக அமைதியில் உண்மையான அக்கறை கொண்ட நாடுகளின் தலைவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு போருக்கு எதிரான இயக்கத்தை தோற்றுவிக்க வேணும். இது இப்போதைக்கு உடனடி தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கிறது. ஆனால் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஹைட்ரஜன் குண்டால பார்த்தீங்க அப்படின்னா பேரழிவு ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இந்த அணுகுண்டு சோதனைக்கு இப்போது தற்சமயம் அப்படி என்ன அவசரமும் அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்கு இற்றை வரை அதற்கான ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறதா அல்லது அந்த கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் பதில் வந்து எப்படித்தான் நாங்கள் போட்டு யோசிச்சு பார்த்தாலும் இதில் ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட, இதுதான் அந்த அர்த்தத்தின் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லித்தான் பரவலான கருத்துக்கள் இருக்கிறன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த தருணத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அணுகுண்டு சோதனைக்கு அவசரமும் அவசியமும் ஏற்பட்டுள்ளதா? சிறப்பு பார்வை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரசியல் தடம். அரசியல் தடம் நிகழ்ச்சியை முகில் எஃப்எம் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய பகுதி எது? வரலாற்று சுவடுகள்.
இந்த உலக போர் பற்றிய வரலாற்று சுவடுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொல்ல சொன்னால் ஒவ்வொரு பகுதி பகுதியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தருணத்தில் இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய பகுதி போரில் அமெரிக்கா குதித்திருந்தது. அதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். 1941 7ஆம் தேதி அன்றுதான் உலக போரில் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட்டு வரலாறை மாறியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவரை இந்த உலக போரில் அமெரிக்கா கலந்து கொள்ளாமல் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாம். அமெரிக்கா எப்பவுமே இப்படிப்பட்ட வேலைகளை எளிதாக செய்து முடித்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே. இப்ப பாருங்க, ஜெர்மனியின் நட்பு நாடான ஜப்பான் அன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹாவாய் தீவில் இருக்கக்கூடிய பெல் துறைமுகத்தை தாக்கினதாம். அது மட்டுமில்லாது பசிபிக் பெருங்கடல்ல அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஹாவாய் தீவு தான் இது. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த துறைமுகத்துல நிறுத்தப்பட்டிருந்த 8 அமெரிக்க போர் கப்பல்களும் 200 விமானங்களும் ஜப்பான் விமான தாக்குதல்ல அழிஞ்சிருக்கிறது. 3000 அமெரிக்க வீரர்களும் பலியானதாக சொல்லப்படுகிறது. இதனால ஆத்திரமடைந்த அமெரிக்கா போர்ல வந்து குதித்தது அப்படின்றதுதான் உண்மையான விடயம். அடுத்த கட்டமாக பாருங்கள், ஜப்பான் மீதும் ஜெர்மனி மீதும் போர் பிரகடனம் செய்திருக்கிறார் யார் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த ரூஸ்வெல்ட். இதன் மூலம் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய 4 வல்லரசு நாடுகளும் ஓர் அணியில நின்று ஜெர்மனி மீதும் ஜப்பான் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதனால இந்த யுத்தம் இருக்கே யுத்தம் பரவலாக தீவிரம் அடைந்திருக்கிறது. 1942 பிப்ரவரி 15ஆம் தேதி பிரிட்டிஷ் காலனியாக இருக்கக்கூடிய சிங்கப்பூரை ஜப்பான் வந்து கைப்பற்றியிருந்தது. அங்கிருந்த இங்கிலாந்து ராணுவம் ஜப்பானிய ராணுவத்திடம் சரணடைந்திருந்தது என்ற விடயத்தையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல சொன்னால் சிங்கப்பூருக்கும் மலாயாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய கடலின் நீளம் 1 மைல் தான் இருந்ததாகவும் சிங்கப்பூரில் இருந்த பிரிட்டிஷ் வீரர்களில் பலர் வந்து கடல்ல வந்து நீந்தி மலாயாவுக்கு தப்பி சென்றதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன என்ற விடயத்தையும் இந்த தருணத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். வரலாற்று சுவடுகள். நீங்கள் செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரசியல் தளம். அரசியல் தடம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போது நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியது வரலாற்று சுவடுகள். வரலாற்று சுவடுகளில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியது 54 நாட்கள் நடந்த கடும் போருக்கு பிறகு மலாயாவை ஜப்பான் வந்து கைப்பற்றியிருந்ததாம். அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து தரப்புல வந்து 25,000 பேர் மாண்டு போயிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஏராளமான ஆயுதங்களும் அழிந்ததாம். ஜப்பானுக்கு ஏற்பட்ட உயிர் சேதம் 5,000 மட்டுமன்றும் சொல்லப்படுகிறது. சரி, இது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஜப்பான் படைகள் பர்மாவையும் தாக்கியதாம், அதாவது தற்போது இருக்கக்கூடிய மியான்மர். சரியா, அடுத்த கட்டமாக பாத்தீங்க சொன்னால் இந்த பர்மா தலைநகருக்கு 40 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய பெகு என்ற கிராமம் வந்து ஜப்பானியர் வசம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆக பர்மாவில் இருந்த இங்கிலாந்து ராணுவத்தினர் திறமையானவர்கள் அல்ல என்றும், எனவே அவர்கள் ஜப்பானியரை வந்து எளிதாக முறியடிக்க முடிந்தது அப்படின்ற ஒரு கூற்றம் வந்து காணப்படுகிறது அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல சொன்னால் இந்தோனேஷியா அந்த காலத்தில் வந்து டச்சு கிழக்கிந்திய தீவுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேனாக இந்த கிழக்கிந்திய தீவுகளையும் ஜப்பான் வந்து கைப்பற்றி இருந்தது அப்படின்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆக டச்சு போர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் கிணறுகள் வந்து அங்கே இருந்ததாகவும் அந்த நாட்டையும் கைப்பற்ற ஜப்பான் அப்போது முடிவு செய்ததாகவும், ஜப்பான் வந்து பாராசூட் படையினர் வந்து அந்த நாட்டில் வந்து குதிச்சு இந்த நாட்டை எப்படியாவது கைப்பற்ற கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க. அந்த நினைவுகளை அப்படியே நிஜமாக்கியும் இருக்கிறார்கள் அப்படின்ற விடயத்தையும் நாங்கள் இந்த வேளையில் பதிவு செய்து கொள்ளலாம். வரலாற்று சுவடுகள். 1942 ஏப்ரல் 1ஆம் தேதி இலங்கை மீது ஜப்பான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதாவது பெல் துறைமுகத்தை தாக்கிய ஜப்பான் கடற்படை தளபதி அட்மிரல் நாகுமோ தலைமையில் இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஜப்பான் தாக்குதல் நடத்த போகிறது அப்படின்றத வந்து தெரிந்து கொண்ட இங்கிலாந்து முன்னெச்சரிக்கையாக தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது என்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொழும்பிலும் முக்கிய கடற்படை தளமாக
இருக்கக்கூடிய திருகோணமலையிலும் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய கப்பல்களையும் பத்திரமான இடங்களுக்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள், கொழும்பு மீது பறந்த ஜப்பான் போர் விமானங்கள் அங்கு தாக்குதல் நடத்த எதுவுமே இல்லாதனால குண்டு வீசாமல் திரும்பி அப்போது கடல்ல ஒரு கப்பல் போய்கொண்டிருந்ததாம். அதன் திரும்பி போய்கொண்டிருக்கும் போது ஒரு கப்பலை பார்த்திருக்கிறது. அத தருணத்துல பாருங்கள், அதன் மீது குண்டுகளை வீசி அதை மூழ்கழித்துவிட்டு ஜப்பானுக்கு அந்த விமானம் திரும்பி சென்றதாக சொல்லப்படுகிறது. ஆக இலங்கை தீவாக இருந்ததுனால வந்து ஜப்பான் தன்னுடைய தரைப்படையை அங்கு அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வரலாறு கூறுகிறது. அந்த வரலாறை நாங்கள் இன்று பார்த்திருக்கிறோம். இந்த வரலாறு இன்னும் தொடரத்தான் போகிறது. அடுத்த வாரம் அதாவது இந்திய எல்லையில் ஜப்பானிய படைகள் நிலைநிறுத்தப்பட்டது, அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விடயம் அடுத்த வாரம் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். வரலாற்று சுவடுகள் அடுத்த வாரம் தொடரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரசியல் தடம். அரசியல் தடம் நிகழ்ச்சியை முகில் எஃப்எம் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய பகுதி எது? இந்த தருணத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், எக்னாலிகட காணாமல் போன சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஊடகவியலாளர் எக்னாலிகட காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள், இந்த விசாரணைகளில் மிக முக்கியமான திருப்பம் ஏற்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் செய்திகள் வெளியாகி இருந்தது. நீங்க படிச்சிருக்கக்கூடிய விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொல்ல சொன்னால், 2010 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற 2 நாட்களுக்கு முன்னதாகத்தான் ராஜக்ரிய பிரதேசத்தில் வைத்து எக்னலிகட வந்து கடத்தப்பட்டிருந்தார். இதுவரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது மிகவும் மர்மம் நிறைந்ததாகவே இருக்கிறது. இந்த கடத்தலுக்கு மிகவும் முக்கியமான காரணங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சொல்லப்படாத காரணங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆக இந்த கடத்தல் தொடர்பில் கைதான சந்தேக நபர்களுக்கு முன்னால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவருடைய விசுவாசிகளும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயம் ஒருபுறம் இருந்தாலும் கூட, கடந்த வாரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், மஹிந்த கைதாகி பெலிகடி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர்களை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். இந்த பார்வைக்கு ஏதாவது சம்பந்தங்கள் இருக்கலாமா என்ற கேள்வியில் பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் பாருங்கள், ஒருவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது ரொம்ப மர்மமாக இருந்தால் அவர்களுடைய குடும்பத்திற்கு பதில் சொல்வது யார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா? அவருடைய உறவுகளை வந்து நினைத்து பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உண்மையிலுமே அவர் எதற்காக கடத்தப்பட்டிருக்கிறார், இதற்கான உள்ள அர்த்தங்கள் என்ன என்பது வந்து இதுவரைக்கும் வந்து புலப்படாத ஒரு விடயமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அடுத்ததாக பாருங்கள், நாட்டுக்கு நாடு வந்து போர்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. இதனால மக்கள் வந்து அவதிக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனம் தான். இதுல பாருங்க, சிரியாவின் அரச படைகளால் முற்றுகைக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்டின் 3 கிராமங்களில் மிக மோசமான நிலை அங்கே காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. பட்டினியால் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வந்து அறிவிச்சிருக்கிறது. இதுல சிரியா தலைநகருக்கு அருகில இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மடாயா கிராமத்தில் மக்கள் வந்து அங்கே உணவு, போதிய அளவு உணவு மற்றும் மருத்துவ வசதி இல்லாமல் ரொம்பவே வந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாது அங்கிருந்து எப்படியாவது தப்பியோடக்கூடிய முயற்சியின் போது கூட மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எவ்வளவு துன்பியலான விடயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது ஒரு புறம் இருக்கட்டுக்கும், இதை விட மிகவும் மோசமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது 2009 முள்ளிவாய்க்காலில் என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றதோ அது அங்கே சிரியாவிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது பல செய்திகளில். இதுல பாருங்க, வடமேற்கில் அரச படையினரின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த 2 கிராமங்களில் மக்கள் உயிர் வாழ்வதற்காக புட்களை கூட சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. எவ்வளவு மிகவும் துன்பியலான விடயம் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்கள் சாப்பாடுகளை வந்து அவசியமாக கொட்டி கொண்டிருக்கிறோம், எங்களால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட சாப்பிட முடியாமல் எத்தனையோ மக்கள் வந்து எவ்வளவு அவதிக்குள்ள
உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து நாங்கள் இதுலேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே அரசு வந்து நிச்சயமாக ஒரு தீர்வை வந்து எடுக்கலாம். உலக நாடுகள் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய சுயலாபத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர உண்மையிலுமே மக்களை வந்து பார்ப்பதே கிடையாது. அது எந்த நாடாக வேணுமென்றாலும் இருக்கலாம், எல்லா நாடுகளுமே சொல்ல போனால் ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரியே இருக்கிறது. அதாவது சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குலத்தில் ஒருனா மட்டைகள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அவர்கள் முன்னோக்கி போகிறார்கள். மற்ற ஏனைய விடயங்களை வரை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து மிகவும் 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 வருந்தத்தக்க செயலாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு குற்ற செயலாக இருக்கிறது அப்படின்ற விடயத்தை நாங்கள் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியினை செவிமடுத்த அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான நன்றி நன்றி நன்றி. உங்கள் அனைவரையும் இனிமையாக சந்திக்கும் வரை அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் பிரியமுடன்.